உலகத்தில் நீங்கள் அடையணும்னு நினச்சி ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமும் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் எப்படி, நான் நினச்சதான் எனக்கு வரவே மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நம்மக்கிட்ட அலாவுதீன் மாதிரி ஒரு அற்புத விளக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மக்கிட்ட நிஜமாலே அப்படி ஒரு விளக்கு இருக்குங்க. அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஈர்ப்பு விதி தான் அந்த ரகசியம். ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சாலும் அது உங்களால் அடைய முடியும். சரி, ஈர்ப்பு விதினா என்னது? ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி எப்படி நான் அடையணும்னு நினைக்கிற விஷயத்தை அடைய முடியும்? சரி, ஈர்ப்பு விதினா என்னன்னு இப்போ பார்ப்போம். ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒரு இயற்கை விதி தான். ஈர்ப்பு விதி இயற்கை விதியா என்னது இது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒரு நடுநிலையான விதி. அதுக்கு நல்லது கெட்டது அப்படின்ட்டு எதுவும் தெரியாது. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், நீங்கள் நினச்ச விஷயம் கெட்டதாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நோட் திஸ் பாயிண்ட், என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை உங்களுக்கு வாழ்க்கை அனுபவமாக உங்களுக்கு வந்து சேர்க்கும். அந்த விஷயந்தான் ஈர்ப்பு விதி. நீங்கள் நினைக்கிற எண்ணத்தை நீங்கள் ஈர்க்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற எண்ணத்தை உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ அது ஈர்ப்பு விதிக்கு தெரியாது. நீங்கள் நினச்ச விஷயத்தை உங்களை நோக்கி வந்து சேர்ந்தே தெரியும். அதுதான் ஈர்ப்பு விதி. ஆனால் சரி, நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு வந்துடும் சொல்கிறீங்களே, சரி அப்போ நான் நினைக்கிறது ஏன் வர மாட்டேங்குது? நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம விஷயம், நம்ம எந்த விஷயத்தை விரும்புகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய எண்ணம் அப்படின்றது ஈர்ப்பு விதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய எண்ணம், நான் முதலில் சொன்ன மாதிரியே, அந்த எண்ணம் அப்படின்றது நல்லதாக இருக்குதா கெட்டதாக இருக்குதான்றது உங்களிடம் மட்டும்தான் உள்ளது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கவர்ந்து இருக்க விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நிச்சயமாக ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தரும். இப்போது அந்த எண்ணத்திற்கு பதிலாக நீங்கள் ஏதாவது தவறான எதிரத்தை உங்கள் மனதில் விதைத்து வைத்திருந்தால் நீங்கள் அந்த தவறான விஷயத்தை அந்த வாழ்க்கை அனுபவமாக மாற்றிக்கொள்வீர்கள். அதாவது இப்போ எனக்கு நான் கார் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அந்த கார் தான் வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் எந்த என் வாழ்க்கை எல்லாம் சுகமாக இருக்கே, எல்லாம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மீண்டும் மீண்டும் அதே அனுபவத்தை தான் உங்களுக்கு வந்து சேர்க்கும். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தான் உங்களோட வாழ்க்கை அனுபவமாக வரப்போகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சிந்திச்சுட்டு இருந்தோம்? நம்ம நல்ல விதமாக சிந்திச்சுட்டு இருந்தோன்னா, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் எப்படி முன்னாடி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பாஸ்டில் நினச்சிருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களோட கடந்த கால எண்ணங்கள் உங்களை எப்படி மோசமான நினைவுகள், மோசமான எண்ணங்களாக இருந்துச்சுன்னா அதே வாழ்க்கை அனுபவத்தை தான் நீங்கள் இன்றைக்கி பெற்றுகிட்டு இருப்பீங்க. கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு மோசமான அனுபவங்களாக இருந்ததுன்னா அதையே நீங்கள் மீண்டும் மீண்டும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சரி, இதை நம்ம எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் அதே ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணத்தை, ஏன்னா நீங்கள் நினச்ச எண்ணம் தான் உங்களோட வாழ்க்கை அனுபவமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுடைய எண்ணங்களை முதல்ல மாற்றுங்க. சரி, உங்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயமாக தோன்ற எண்ணங்களாக நீங்கள் வைக்கணும். சரி, பாசிட்டிவ் விஷயமாக தோன்ற எண்ணம் எது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி அதாவது உணர்வீங்க, அப்போது அந்த எண்ணம் மட்டும்தான் நல்ல எண்ணம் என்று அர்த்தம். உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு உணர்வு தோணுது அப்படின்னா அந்த எண்ணம் மோசமான எண்ணம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த உணர்வை வச்சு புரிஞ்சிக்க முடியும். ஆகவே நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படின்றது மிகவும் அவசியமானது. நீங்கள் உணர்றது உங்களுக்கு நல்ல உணர்வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணம் தான் உங்களுக்கு தேவையான எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கணும் அப்படியே. அதே நீங்கள் உணர்றது ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு நீங்கள் உணர்றது உங்களுக்கு மோசமான உணர்வை தருது அப்படின்னா அந்த எண்ணத்தை நீங்கள் உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி நீங்கள் எண்ணத்தை மாற்றலைன்னா அதையே மோசமான அந்த உணர்வையே உங்களோட வாழ்க்கை அனுபவமாக மாற்றிப்பீங்க. ஆகவே நீங்கள் எவ்வளோ உடனடியாக உங்களுடைய எண்ணத்தை மாற்றுறீங்க அப்படின்றது ரொம்ப மிக மிக அவசியமான ஒன்று.
இந்த உலகத்தில் இருக்க பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத விட என்ன வேணாம் அப்படின்றத குறித்து அதிகமாக சிந்திச்சிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறது அவங்களால முடியறதில்ல. இனி நீங்கள் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அது குறித்த எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. அதை விட்டவே விடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் அதை அடையிற வரையும் அந்த எண்ணத்தை திருப்பி திருப்பி உங்களோட மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருங்க. அதை நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் அடைந்தே தருவீங்க. இப்போது ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுக்காக ஒரு சில ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெஸ்ஸில் நான் எதையுமே கொட்டி அழுக்காக விரும்பலப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் இந்த புத்தம்புதிய ஆடையில் எந்த அழுக்கையும் எதையும் கொட்டி அழுக்காக்க விரும்பவில்லை என்று அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈர்ப்பு விதி அதை எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா, நான் இந்த புத்தம்புதிய ஆடையில் எதையாவது அழுக்கை கொட்டி அழுக்காக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு ஈர்ப்பு விதி எடுத்துக்குமா. அதாவது இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நான் இன்றைக்கு எனது அலுவலகத்திற்கு நான் தாமதமாக செல்ல விரும்பவில்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈர்ப்பு விதி எப்படி தெரியுமா எடுத்துக்கோ அதை. நான் இன்றைக்கு எனது அலுவலகத்திற்கு தாமதமாக செல்ல விரும்புகிறேன் அப்படின்னு எடுத்துக்கோ. அதாவது நீங்கள் வேணாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே அதை வேணும் அப்படின்னு மாற்றிக்கும், இல்லை அப்படின்றத இருக்குது அப்படின்ற மாதிரி மாற்றிக்கும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் அது உங்களுக்கு அது எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த ஒரு பாயிண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெகட்டிவான எண்ணத்தை விட பாசிட்டிவான எண்ணத்துக்கு 100 மடங்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாசிட்டிவான எண்ணம் தான் என் மைண்டில் வரவே மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதை எப்படி பாசிட்டிவான எண்ணத்தை உங்கள் மைண்டில் கொண்டு வருது அப்படி இல்லைனா பாசிட்டிவான எண்ணம் இது தான் அப்படி இல்லைனா நெகட்டிவான எண்ணம் இது தான் அப்படின்ட்டு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீங்கள் நின்று நிதானமாக தனியாக ஒரு இடத்துல நின்று உங்கள் மனசுக்கிட்ட நீங்களே கேளுங்க, மனசே இப்போ நான் எப்படி உணர்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கிட்ட நின்று நிதானமாக கேளுங்க. உங்கள் மனசை அதுக்கு நிச்சயமாக ரிப்ளை பண்ணும். நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான உணர்வை தரும். நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நெகட்டிவான உணர்வை தரும். நீங்கள் நெகட்டிவாக தான் உணர்றீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவான எண்ணத்தை உடனடியாக நல்ல எண்ணமாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உடனடியாக அந்த நல்ல எண்ணத்தை உணர ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை சுற்றி நல்ல எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக மாற உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மனம் உடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட மனசு ஒரு நொட்டியில் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு ரகசிய மனமாற்றி பட்டியலை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ரகசிய மனமாற்றி பட்டியல் அப்படின்னா என்னன்னு கேட்குறது எனக்கு புரியுது. ரகசிய மனமாற்றி பட்டியல் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களோட மனசை மாற்றக்கூடிய விஷயங்களை ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேப்பரும் பென் எடுத்து உங்களுக்கு எந்தெந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல உணர்வை தருதோ அந்த விஷயங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ட்ராவல் போகிறது உங்களுக்கு நல்ல உணர்வை தரும் அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. நல்ல பாட்டு கேட்குறது உங்களுக்கு நல்ல உணர்வை தரும்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. இதே போல் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல உணர்வை தருதோ அந்த விஷயங்கள்லாம் உங்களோட பேப்பரில் அந்த பேப்பரில் ரகசிய மனமாற்றி பட்டியலாக எழுதி தயார் செய்து வைத்துக்கோங்க. அப்போது நீங்கள் மன உடைஞ்சி இருக்கிற சமயத்தில் அந்த பட்டியல் உங்களுக்கு கை கொடுக்கும். விஷயம் நீண்டு நீதான் நம்ம யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் தான் எல்லா விஷயத்துக்குமே மூல காரணம். இப்போது உங்களுடைய வாழ்க்கை மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் யார்? நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் அதற்கு காரணம். உங்கள் வாழ்க்கை அழகாக மாற வேண்டும், உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. என் எண்ணத்தை நான் எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கிறது, என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது, எனது வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது, என் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கிறது,
அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே போற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போற்றி புகழ வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் என்னோட வாழ்க்கையை அழகாக இருக்கிறது, என்னோட வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை முதல்ல மாற்றணும். உங்களுடைய எண்ணம் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். ஆகவே உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ யாரோ ஒருத்தர் உங்களை மீட் பண்ணணும், அதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கை அனுபவங்களாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் கற்பனையாக வடிவமைத்து கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கை அனுபவமாக மாற்ற முடியும். அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, வாழ்க்கையில் என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட மனக்கண்ணால் அதை கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறுவதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.